அமெரிக்காவை பலவீனமான நாடாக இந்தியா கருதுகிறது என்று அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களில் ஒருவரான நிக்கி ஹேலி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் தற்போது நாட்டின் அதிபராக உள்ளார். இந்த ஆண்டு அவரின் பதவிக்காலம் முடியவுள்ளதால் வரும் நவம்பர் மாதம் அங்கு அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. அதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹேலி ஆகியோர் களத்தில் உள்ளனர். அமெரிக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய நிக்கி ஹேலி அமெரிக்காவை பலவீனமான நாடாக இந்தியா கருதுகிறது. ஜனநாயக கட்சி ஆட்சியின் கீழ் அமெரிக்கர்கள் உலகை வழிநடத்துவார்கள் என இந்தியா நம்பவில்லை. அமெரிக்காவுடன் நட்புறவை பேண இந்தியா விரும்பினாலும் கூட இப்போதைக்கு அமெரிக்கா மீது அதற்கு பெரும் நம்பிக்கை இல்லை. எனவே நடப்பு உலகளாவிய சூழலை கருதி இந்தியா புத்திசாலித்தனமான நகர்வுகளை மேற்கொள்கிறது. அதனாலேயே அமெரிக்காவை விட ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா எப்போது நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதோ அப்போது இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இஸ்ரேல், ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டுவார்கள் என்றும் நிக்கி ஹேலி குறிப்பிட்டுள்ளார். அவரது இந்த பேச்சு சர்வதேச அளவில் கவனம் பெற்றுள்ளது.